Hi friends, welcome to my channel Kalyan Vlogs and Cooking. கம்புக்கு சோறு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா மலை மலைன்னு கொதிக்கையில் இந்த மாதிரி கிண்டி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கிண்டி இருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சுட்டு ஒரு சட்டியில் மாற்றிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். கம்பஞ்சோறு ரெடி ஆயிடும். முதல்ல உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கல, இப்போ தான் சரி காமிக்கலாம். இந்த மாதிரி லூஸாக இருக்கையில் ஒரு சட்டி, இந்த சட்டி கொல்லலை இல்லைன்னா இதோட வச்சிடலாம். மூடவில்லை இடிக்குது, அதனால ஒரு சட்டியில் நான் மாற்றிட்டு உள்ளே வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சட்டி தண்ணி கொதிச்சிருச்சு, இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு மூடி போட்டு மூடிட்டு குக்கரை மூடி 4 விசில் வச்சுக்கிறேன். இப்போ மூடிட்டேன், குக்கரை மூடிக்கலாம். மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியாக வரும். வெந்துருச்சு, முக்கால் வயக்காடு வந்துருச்சு. டயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருச்சு. ரைட்டை போட்டுக்கோ, 4 விசில் வச்சுட்டு காட்டுறேன். மூடி வச்சுட்டேன். ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஆற ஒட்டி காட்டுறேன். இங்கே கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். அப்படியே அழகாக வந்திருக்கு. தண்ணியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னொன்று வச்சுக்கிறேன். அப்படியே வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு மணத்தக்காளி காய் போட்டு அழகாக வரணும்னா இப்படி தண்ணி தொட்டு வச்சா நல்லா வந்துடும். இந்த தண்ணியில் ஒரு 2 கரண்டி போட்டுக்குவோம். அப்புறம் ஆரோட்டி மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கம்பங்களி இப்போ இன்னும் 2 கரண்டி எடுத்து இந்த தண்ணியில் போடுறேன். ரெண்டு எடுத்து தண்ணியில் அப்படி போட்டோம்னா அது வறு கிடக்கும். ஆரோட்டி கரைச்சிக்கலாம், நாளைக்கு கூட கரைச்சிக்கலாம். அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 நாளைக்கு ஆகும். இந்த 2 உருண்டை தண்ணியில் போட்டேன். 2 உருண்டை அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மணத்தக்காளி காய் குழம்பு, தயிரும் ஊற்றிக்கலாம், அதுக்கு நல்லாயிருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.